ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எல்லா ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸை பற்றி காந்தா எல்லா வெரைட்டியும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்க்குறது வந்துட்டு ஒரு பத்திக், ஹேண்ட் பத்திக். இந்த மல்டி கலரில் இந்த பல்லு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது, இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நல்ல ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு இப்படி வராங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வருது. இதோட காஸ்ட் 1495. நார்மல் காட்டனில் ஹேண்ட் பத்திக், ஒரு மெரூன் கலரில், லைட் ஷேட் ஆஃப் மெரூன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஒர்க் வருது. இதுதான் ஸ்லீவுக்கு இருக்கிற ஒரு டிசைன். நல்ல சாஃப்ட் காட்டன், ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு. இதோட காஸ்ட் 1495. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிளாக் கலர் மல்மல் காட்டன், அதில் வந்துட்டு ஒரு பத்திக் பண்ணது. ஒரு ஒரு ஒயிட்லேயே வந்துட்டு ஒரு பளிச்சுன்னு இருக்கிற ஒயிட் கிடையாது, ஒரு சிமெண்ட் கலர் அந்த மாதிரி ஒரு ஒயிட்டில் வந்துட்டு ஒரு 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 லைட் ஷேட் ஆஃப் அந்த கிராக் பத்திக் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு அந்த எல்லோ ஷேடு உள்ளே ஃபுல்லாக வருது. மேபி இது கொஞ்சம் பக்கத்தில் கறந்தால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல். இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் உள்ளே இருக்குது. ஸோ ஸ்லீவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் அந்த டிசைன் வருது. நடுவில் வந்து பிளெயினாக வந்து போத் சைஸ் பார்டர்ஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராக் பத்திக் மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இதோட காஸ்ட் 1495. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நேவி ப்ளூன்னு சொல்ல முடியல, பிளாக்கும் சொல்ல முடியல, ரெண்டு ஷேடுமே கண்ணுக்கு தெரியுது, எதுன்னு குறிப்பிட்டு இதில் சொல்ல முடியல. ஒரு மல்டி கலர் பல்லு, இந்த 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 வேலையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ அழகாக மல்டி கலரில் ஒரு பூ கொடுத்து அது நடுவில் அந்த கிராக் பத்திக்கும் வந்து ஸோ பியூட்டிஃபுல். இதுக்கு இதுக்கு ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் ஒன்று வருது. ஸோ சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு நடுவில் வந்து இப்படி பிளெயினாக வந்து உங்களுக்கு அழகாக கீழே மட்டும் இந்த மாதிரி ஒரு பார்டர் வருது. அதான் கலர் தான் சொன்னேன் இல்லையே, இது நேவி ப்ளூன்னு சொல்ல முடியல, பிளாக்கும் சொல்ல முடியல, ரெண்டு ஷேடுமே கண்ணுக்கு தெரியுது. வீடியோவில் என்ன கலர் தெரியுதோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். இதோட காஸ்ட் 1495. ஸோ அடுத்தடுத்து ரொம்ப அழகழகான சாரீஸ் வர இருக்குது, அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்லேயும் எனக்கு எந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹேண்ட் பத்திக் சாரீ, நல்ல ஒரு ஒயிட்டில், பிளெயின் ஒயிட்டில் வந்துட்டு ஒரு பிரிக் ரெட் சொல்லலாம், ஆரேஞ்சுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு கலர். ஸோ பல்லுக்கு உங்களுக்கு நல்ல ரிச்சாக வருது, அண்ட் போத் சைஸ் பார்டர்ஸ்லையும் உங்களுக்கு நல்ல அழகான ஒரு பத்திக் கையில் செஞ்ச இந்த பத்திக் ஒர்க். மெட்டீரியல் வந்துட்டு மல்மல் காட்டன், இட் லுக்ஸ் வெரி சாஃப்ட். நான் சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக அதே இதில் ஆரேஞ்ச் கலரில் வருது. ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வருது. இதில் காஸ்ட் 1195. நல்ல காட்டனில், காட்டனில் ஒரு பத்திக் ஒர்க். நல்ல கிராண்ட் பல்லு இருக்குது இதுக்கு, பார்த்தா தெரியும். இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது. இப்படி தான் இருக்காங்க உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக. இதோட காஸ்ட் 1050. மெரூனில் பிளாக் கலர் எப்படி இருக்காங்க, லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது யாரும். ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் நம்ம தேசத்தில் மட்டும்தான் இவ்வளோ இருக்குது ஆப்ஷன்ஸ் விமனுக்கு வேர் பண்ணுறதுக்கு. ஸோ யூ ஷுட் நாட் பி மிஸ்ஸிங் த சாரீ. இதோட காஸ்ட் 1050. இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கேஷ் காந்தா, ஆஃப் ஒயிட் மெட்டீரியலில் ஒரு மல்டி கலர் ஒர்க் ஒன்று இது ஃபுல்லாக வருது. இதோட ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே கையில் தான் பண்ணதுன்றது. இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் பீஸும் உள்ள, இதுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸும் வந்து உள்ளே உங்களுக்கு அட்டாச்சாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் இது கொஞ்சம் க்ளோஸர் லுக் எடுத்தால் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து காட்டுறேன் பாருங்கள், பல்லு ஸோ பியூட்டிஃபுல், அவ்வளோ சாரிக்கெலாம் எவ்வளோ அழகாக கையில் எடுத்து
இந்த சாரியெல்லாம் முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாவது ஆகும் அவங்களுக்கு எடுத்து செய்கிறதுக்கு. இந்த சாஃப்ட் காட்டன் இதோட காஸ்ட் 1895. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கேஷ்காந்தா, பல்லு பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா உங்களுக்கு ரிவர்ஸ் சைடில் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கையில் தான் பண்ணதுன்றது நல்லா தெரியும். பாருங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் ரிவர்ஸில் தான் கையில் தான் பண்ணதுன்றது. முந்தானையில் எவ்வளோ ஒரு ரிச் ஒர்க் இருக்குதுன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நோஸுக்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஒன்று வருது. ஸோ சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் வராங்க. இந்த டிசைன்லாம் பாருங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வெரி பியூட்டிஃபுல் சாரீ. இதோட காஸ்ட் 1895. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு ப்ரஷ் பத்திக் பண்ணி அதில் வந்து ஒரு காந்தா கை வேலைப்படுது. ஸோ 2 aspects ஆஃப் ஹேண்ட் கிராஃப்டிங் ஹஸ் கான் இன் டு திஸ் சாரீ. இதில் ஸ்டன்னிங்காக இருக்காங்க பாருங்கள் இந்த சாரீ. இது பாருங்கள் க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குதுன்றது. இதை நான் பாருங்கள் ரிவர்ஸ் சைடில் காட்டுறேன். பல்லு உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு ப்ரஷ் பத்திக் இதில் பண்ணிவிட்டு இந்த வேலை ஹேண்ட் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அந்த நூல் வச்சு அந்த டிசைனோட அந்த எட்ஜஸில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கையில் வந்து காந்தா கை வேலைப்பாடு ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நான் பக்கத்தில் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ நல்லா தெரியும் இது என்ன வேலைன்றது. சரி எவ்வளோ வேலை பாருங்கள் இது சாரீ ஃபுல்லாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் பத்திக்கில் காந்தா பண்ணின இந்த வேலையை வந்துட்டு ஐ திங்க் நான் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் தமிழில் யாரும் பேசி இந்த மாதிரி ஒரு சாரியை வெரைட்டி எனக்கு காட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் இல்லை. நீங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சொல்லலாம், தாராளமாக கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு சொல்லலாம். இது இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து ஜால் எம்ப்ராய்டரி ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன், அது எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்கே காட்டின மாதிரி எனக்கு தெரியல. தென் அசாம் சில்க் ஒர்க்கில் சில்க் இந்த சாரி அசாம் சில்கில் அதில் வந்துட்டு ஒரு த்ரெட் ஒர்க், அதுக்கு பேர் கயர்னுவோம், ஆனால் அது நம்ம சொன்னால் இங்கே எவ்வளோ தூரம் புரியும் தெரியல. அதனால் நான் சில்க் த்ரெட் ஒர்க்குன்னு தான் அதை சொல்லி நான் ஏற்கனவே சாரி இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டுருக்குறேன். அண்ட் தென் ஐ ஹவ் இன்ட்ரொடியூஸ் கத்தியவார் எம்ப்ராய்டரி, காந்தா, கச் எம்ப்ராய்டரி, லம்பானி, புலியான் ஸ்டிச். இப்படி நான் நம்ம கண்ட்ரியில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் நான் தேடி தேடி ஒன்று ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா நம்ம ரொம்ப வந்துட்டு மெஷின் மேட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அந்த மாதிரி போகிறோம், போய்க்கலாம், நம்ம அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. பட் நம்ம பாரத தேசத்தில் மகளிருக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின் போது நம்ம இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ஒரு வெரைட்டியில் ஒரு ஒரு சாரீ வாங்கி வச்சுக்கிட்டு அது ஏதோ வருஷத்தில் 1-2 நாள் 3 நாள் இந்த மாதிரி நம்ம பாரத தேசத்தில் பாரம்பரியமாக இந்த மாதிரி ஒரு வெரைட்டிலாம் தயார் பண்ணுறாங்க அப்படின்ற நேரத்தில் அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து, ஏன்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்லலாம் மேபி அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பட் அதுக்கு உடம்புக்கு வந்துட்டு அது எவ்வளோ தூரம் அதுக்கு உடம்பு வந்துட்டு அதை ஏற்றுக்கோன்றது நம்மளால சொல்ல முடியாது. மேபி தேர் இஸ் நோ எஸ்டாப்ளிஷ்டு ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து சார் அது மாதிரி இருக்குதா என்னன்றது தெரியல. பட் ரொம்ப சிந்தட்டிக் ஃபைபர்ஸாக நம்ம போனோம் அப்படின்னா நீங்கள் நான் ஒரு இன்டர்வியூலே பார்த்தேன், டாக்டர்ஸ் வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிவிங் இன் இன்டர்வியூ இந்த மாதிரி ரொம்ப மலிவான துணி, மலிவான துணின்றதை விட சிந்தட்டிக் ஃபைபர்ஸாக போகிறதுனால உடம்புல எப்படி எப்படி பெரிய பெரிய கொப்பளங்களோடலாம் வராங்க, எவ்வளோ ஸ்கின் டிசீஸோட வர்றாங்க, ஸ்கின் டிசீஸோடோ கிடையாது அதுக்கு மேலே தாண்டி எவ்வளோ ஒரு பாதிப்பெல்லாம் இருக்குதுன்றாங்க. ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுப்போம். மிஷின் மேட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் தான் நம்ம போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கான்ஷியஸாக நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் இல்லைன்னா சார் ஆர்கானிக் ஐட்டம் நல்ல பட்டு பருத்தி லினன் ஜூட் அந்த மாதிரி ஐட்டம்ஸாக கொஞ்சம் நம்ம தேடி போட்டு போட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் உடம்பு அன்னைக்காவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதோட காஸ்ட் 1400. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ரஷ் பத்தி அண்ட் தென் ஒரு காந்தா கை வேலைப்பாடு பண்ண ஒரு சாரீ தான். நல்ல ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ ஆல்வேஸ் அ குட் காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி இதில் இது பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் பீஸ் எதுவும் கிடையாது, நல்ல காட்டன். இதோட காஸ்ட் 1400. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ரஷ் பத்தி அண்ட் தென் காந்தா கை வேலைப்பாடு பண்ண, அதான் ரெண்டு ஹேண்ட் கிராஃப்டிங் இஸ் கான் இன் டு தி சாரீ. நல்ல ஒரு க்ரீனில் வந்துட்டு ஒரு பிரிக் ரெட் சொல்லலாம், அது என்னது ஆரேஞ்ச்லேயே ஒரு கொஞ்சம் டார்க் ஷேட் ஆஃப் ஆரேஞ்ச், அது வெரி குட் அது காம்பினேஷன்.
இப்படி தான் இருக்காங்க சாரீ ஃபுல்லாக. இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது. இதோட காஸ்ட் 1400. இப்போ நான் கட்டிடுற மாதிரி ஒரு ப்ரஷ் பாத்தேக்கில் ஒரு பாந்தினி கைவேலைப்பாடு பண்ண ஒரு சாரீ தான். வெரி பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் சாரீ. இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது. இதோட காஸ்ட் 1050. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு காந்தா கைவேலைப்பாடு பண்ணது. மெட்டீரியல் வந்துட்டு காட்டன். ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்காங்க. மல்டி கலர் த்ரெட் ஒர்க் இது வருது. பீச்லேயே ஒரு டார்க் பீச்னு சொல்லலாம், பிங்க்குன்னு சொல்ல முடியாது. பீச்சில் தான் கொஞ்சம் டார்க் ஷேட் ஆஃப் பீச் இருக்குது. இருக்கு உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக இப்படி தான் வராங்க. ஸ்மால் ஸ்மால் புட்டாஸ் இந்த இதிலே பண்ணியிருக்கிறாங்க. போத் சைஸ் பார்டர்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல அழகான ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதோட காஸ்ட் 1195. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாரீ எதுன்றது எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் எவ்வளோ வகையான எம்ப்ராய்டரி வகைகள், எவ்வளோ வகையான சாரீஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அது பற்றின சாரீஸ் பற்றின தகவல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஏற்கனவே நான் வீடியோஸ் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நான் என்னென்ன சாரீஸ்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரிய வரும். இன்கேஸ் நேரில் வந்து பார்த்து நீங்கள் சாரீ செலக்ட் பண்ண விரும்புனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் விசிட் மை பிளேஸ் எனி டைம். உங்களுக்கு பிடிச்ச சாரீ எதுவோ அது ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நமஸ்காரம்.